மெடிக்கலை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆக்சுவலாக தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபுட் இருந்தால் வராது, நாக்னி இருந்தால் வராதுன்னு எழுதுறாங்க. பட் நான் வந்து ப்ராக்டிக்கல் நான் பார்த்ததை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நானே வந்து நாக்னின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு எனக்கே தெரியாது வாழ்க்கையில் எனக்கு நாக்னி இருக்குன்னு, சரியா? ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணேன், போய் ஒரு 10 டாக்டர்கிட்ட, நமக்கு தான் அந்த தாகம் அடங்காது, எல்லாருமே வந்து இல்லை உனக்கு கிடையாது, எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அந்த ஆங்கிள் பார்த்து சொன்னாங்க. அப்புறம் நான் அப்பீல் பண்ணேன், அப்பீல் பண்ணி அங்கேயும் ரிஜெக்ட் பண்ணேன். அப்புறம் ஃபைனலாக ரிவ்யூ மெடிக்கல் போர்டுனு ஒன்று போட்டு அங்கே போய் சண்டை போட்டு தான் வாங்கினேன் நான். எனக்கு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டான் ஆர்மியில். அது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி இப்போ ஃப்ளாட் ஃபுட்டு இருக்குன்னு ஒரு பையன் நினச்சிட்டு இருந்தான், நானும் பார்த்த வரைக்கும் ஃப்ளாட் ஃபுட்டாக தெரிஞ்சு, இன்றைக்கி அவன் மேஜராக இருக்கான், லடாக்கில் இருக்கான். ஸோ அதே மாதிரி ஐ, இப்போ எனக்கு ரெண்டாவது மூணாவது தடவை நேவி போகும்போது ஐயில் ரிஜெக்ட் பண்ணாங்க. நான் போய் அரோபிந்த ஆசிரமில் போய் இலவசமாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஐ எக்ஸசைஸ், அதெல்லாம் பண்ணி தான் பாஸ் பண்ணேன்.